வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை யார் யாரெல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட உங்களுக்கு மெசேஜ் வரும், எடுத்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, நீ கான்செப்ட் போகலாமா? வாங்க, முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இப்போ ஃபேஸ்புக்கோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு, யூசர் நேம்ன்றது மேக்ஸிமம் உங்கள் மெயில் ஐடியாக இருக்கும் இல்லைனா ஃபோன் நம்பராக இருக்கும், கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு லாகின் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம் வந்து மேலே வரும், அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். யூசர் நேம் மேலே பார்த்து கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி, மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி யூ பே சோர்ஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லைனா கண்ட்ரோல் யூ ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் டைரெக்டாகவே. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங்ஸ் நிறைய காட்டும். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் எஃப்னு கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்னு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டுன்னு போட்டு வரும். அதில் மவுஸை ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கீழே 1000 அப்படின்னு போட்டு நம்பர் போட்டு ஆரம்பிக்கும் சில நம்பர்ஸு, அதை அப்படியே பிளாக் பண்ணுங்கள். அந்த ஐஃபோன் வரைக்கும் இருக்கிறத பிளாக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய யூசரில் அந்த பாரில் போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற ஐடின்னு இருக்கிற ஏற்கனவே இருக்கிறத பிளாக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இருக்கிறத வந்து கண்ட்ரோல் பி கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யார் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை எடுத்து பார்த்துருக்காங்களோ அவங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல காட்டும். திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள், அந்த இதில் போய்ட்டு 1000 சொல்லி ஆரம்பிக்கிற அந்த யூசர் ஐடியை போய் பிளாக் பண்ணி ஐஃபோன் வரைக்கும் இருக்கிறத செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்துல போய்ட்டு facebook.com/ வரைக்கும் இருக்குது, அதை எடுத்துகிட்டு உங்களுடைய அந்த நம்பரை பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பின் கொடுத்தீங்கன்னா யார் எடுத்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.